வெல்கம் டு அடுப்பாங்கரை. அடுப்பாங்கரை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் செக்மெண்ட்ல இன்னைக்கு சூப்பரான பொட்டேட்டோ லாலிபாப் பார்க்க போறோம். பொட்டேட்டோ லாலிபாப் இது செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் வேணும்னு பார்த்துட்டு வந்துடலாம். பொட்டேட்டோ லாலிபாப் செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த உருளைக்கிழங்கு 1 கப், பிரெட் துண்டுகள் 4, கோதுமை மாவு 1/2 கப், சீஸ் 1 டீஸ்பூன், எலுமிச்சை சாறு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, மிளகுத்தூள் தேவையான அளவு மற்றும் சாட் மசாலா 1/2 டீஸ்பூன். பொட்டேட்டோ லாலிபாப் செய்யறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தோம். இப்போ எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம நிறைய கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி லாலிபாப் ஸ்டிக்ஸ் எல்லாம் வச்சு பண்ணியிருக்கோம். இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப சிம்பிளாக பண்ணுறது, எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப ஃபேவரட்டான ஒரு டிஷ்ஷு. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இதில் நல்லா வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா கையில் வந்து மசிச்சு வச்சுருக்கோம். ஸோ இந்த உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சமாக சீஸ் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகுத்தூள், கொஞ்சமாக சாட் மசாலா, கொஞ்சம் லெமன் ஜூஸ். ஸோ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பொடிச்சு வச்சுருக்கிற பிரெட்டு தூள், அதாவது நார்மலான பிரெட்டை வந்து நீங்கள் மிக்சியில் போட்டு இந்த மாதிரி பவுடரை அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த பிரெட்டு தூள் வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக அதில் வந்து கொஞ்சமாவது அந்த ஈரத்தன்மை இருக்கும். ஸோ அதை அப்சர்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து பிரெட்டு தூள் சேர்க்குறோம். ஸோ நீங்கள் கொஞ்சமாக போட்டு பாருங்கள், உங்களுக்கு கரெக்டாக அந்த பால்ஸ் பண்ணுற அளவுக்கு வரும்போது போதும். நார்மலாக வெளியில் வந்து நமக்கு கடையில் வந்து பிரெட்டு தூள் கிடைக்கும் இல்லையா, அது மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுறதை விட இந்த ரெசிபிக்கு நீங்கள் இந்த பிரெட்டு தூளை மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணதை யூஸ் பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த பதத்துக்கு நம்ம வந்து இந்த பிரெட்டை போட்டு நல்லா கோட் பண்ணி வச்சுருக்கோம். நார்மலாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதிரி கோட்டிங் எல்லாம் கொடுக்கறதுக்கு மைதா மாவு யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி வந்து நான் கோதுமை மாவு தான் எடுத்திருக்கேன். தோசை மாவு பதத்துக்கு இதை வந்து கரைச்சி வச்சுக்கலாம். இந்த பதத்துக்கு நம்ம கரைச்சி வச்சுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லாலிபாப் செய்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பக்கம் வந்து எண்ணெய் சூடு பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ நமக்கு தேவையான சைஸ்க்கு நல்லா ரவுண்டாக ஷேப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி பால்ஸாக ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை வந்து இந்த மாவில் சேர்த்துக்கலாம். அடுத்தது இந்த பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துக்கலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா கோட்டிங் எல்லாம் கொடுத்து ரெடியாக வச்சுருக்கோம். இதை வந்து ஃப்ரிட்ஜில் ஒரு 15 நிமிஷம் வச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா பொரிக்க ஆரம்பிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து இதை எடுத்துடலாம். இப்போ இதை எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லாலிபாப் செய்முறை. ஒரு பாத்திரத்தில் வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு, சீஸ், உப்பு, மிளகுத்தூள், சாட் மசாலா மற்றும் எலுமிச்சை சாறு சேர்த்து நன்கு கலந்து, பொடித்த பிரெட் தூள் சேர்த்து நன்கு கலந்து, உருண்டைகளாக பிடித்து கோதுமை மாவு கரைசலில் தோய்த்து, பிரெட் கிரம்ஸ் சேர்த்து ஃப்ரிட்ஜில் 15 நிமிடம் வைத்து எடுத்து எண்ணெயில் பொரித்து எடுத்தால் சூடான சுவையான பொட்டேட்டோ லாலிபாப் தயார். சூப்பரான, யம்மியான, ரொம்ப சிம்பிளான இந்த பொட்டேட்டோ லாலிபாப் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தீங்க, கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோ, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிப்பியில் நான் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் டாடா பாபாய் ஃப்ரெண்ட்ஸ் சுஜா.